ஹாய், இது உங்கள் விக்கே சேனல். நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஐநா சபையை வந்து ஒரு அதிர வச்ச ஒரு சிறிய பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. 17 வயசு தான் இந்த பொண்ணுக்கு ஆகுது. இந்த 17 வயசுல இந்த பொண்ணு வந்து ஒரு பருவநிலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து பேசியிருக்காங்க ஐநா சபையில். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க, அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். கிரேட்டா துன்பர்க் அப்படின்றவங்க ஜனவரி 2003 தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இப்போ அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 17 வயசு. இவங்க அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா துன்பர்க் மாலினி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து சிங்கராக இருக்காரு ஒருத்தர். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஆக்டராக இருக்காங்க. இவங்களோட பொண்ணாக தான் இவங்க வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பாடத்தை வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா. இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த காலநிலை அப்படின்ற ஒரு நிலையை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க டீட்டெயிலாக. இதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்குது, இந்த சோசியல் இந்த உலகத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயிலாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த சொல்கிறத வச்சு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றம் அப்படின்ற ஒன்றுலாம், இப்போ நம்மளோட இந்தியாவுக்கு நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவையில் வந்து பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு நாடாளுமன்றம் அப்படின்னு ஒரு அமைச்சிருக்கும். அந்த நாட்டில் சுவிடன் நாட் அப்படின்ற ஒரு நாட்டில் போய் இவங்க இருந்திருக்காங்க. இவங்களோட நாட்டோட ஐநா சபை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சபைக்கு முன்னாடி போயிட்டு ஒவ்வொரு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஃப்ரைடே இருக்குங்க, அந்த ஃப்ரைடே போய் இவங்க வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. அது வந்து ஒரு தனி பெண்மணியாக வந்து நடத்துகிறாங்க. அது 17 வயசு பொண்ணு பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு வாரத்துக்கு அந்த ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் போயிட்டு இவங்க வந்து போராட்டத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்கே உக்காந்துட்டு இவங்க வந்து பேனர்லாம் ரெடி பண்ணி இது மாதிரி வந்து வார்த்தைகள் வந்து எழுதி இந்த மாதிரி வந்து உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சேகரித்து அவங்க பக்கத்தில் வச்சுட்டு போராடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து ஆதரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் ஆதரவு இருந்தாங்க. அதுக்கடுத்தது இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பரப்ப இப்போ ஒரு விஷயம் நம்ம நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க, ஒரு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த உலக மக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து, அது ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது இன்னொரு ஸ்டூடெண்ட் கூட இருந்து செய்வாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கும் வந்து செஞ்சுருக்காங்க. இது நாடாளுமன்றம், அந்த மன்றத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து ஓடிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இந்த உலகம் வந்து இப்போது அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு வந்து காடெல்லாம் வந்து எரிஞ்சு சம்பளாச்சு இல்லையா, நிறைய அந்த உயிரினங்கள்லாம் வந்து அழிஞ்சு போச்சு இல்லையா, அந்த மாதிரி வந்து அழியக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரீசனுக்காக இந்த பொண்ணு வந்து போராட்டி வந்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியாவிலையும் ஒரு காடு வந்து அழிஞ்சு அங்கே இருக்க கங்காரு ஓனா அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து நிறையா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில், அந்த தண்ணிக்காக எவ்வளோ ஏங்கியிருக்கோம், அதுக்கு வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து அதுக்கு வந்து உணவு தந்து தண்ணி தந்து அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வைரலாகி போயிட்டு இருந்துச்சுல, அதுக்கெல்லாம் வந்து இந்த பொண்ணு வந்து முற்றுப்புள்ளியாக இருந்து இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கு. ஹவு டு டை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐநா சபையில் வந்து இவங்களை வந்து பேச வச்சுருக்காங்க. 17 வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 17 வயசு அந்த பொண்ணு அந்த நாடாளுமன்றத்தில் போய் பேசியிருக்காங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் காசுக்காக, இந்த அரசியல்வாதிகள் வந்து எல்லாமே காசு மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, மக்களோட அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கம்பெனி நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கச்சா எண்ணெய் எடுத்துக்கோங்களேன், அந்த கச்சா எண்ணெய் எடுக்க பூமியில் எத்தனையோ கெமிக்கல் வந்து நம்ம உள்ள விடுவாங்க, அந்த கெமிக்கல் மூலயமா தான் அந்த கச்சா எண்ணெய் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்க வெப்பநிலை வந்து அதிகமாகும். இந்த மாதிரி அதிகமாக காடுகள் எரியறதா இருந்தாலும் சரி, ஒரு மாசுபடுறதா இருந்தாலும் இது மூலயமா நிறைய மாசுபடுகிறது இல்லையா, இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. இதை அவர் என்ன பண்ணியிருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாடாளுமன்றத்துக்கு வராது. அப்போ அமெரிக்காவுக்கு வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க பேசின பேச்சை வந்து அந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறமேட்டு இவர் பேசுகிறாரு, இவர் பேசும்போது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டே இருக்காங்க. அதையும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ பேசின வீடியோ இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு பேசினதை அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து விட்டுருக்காரு. ஹவு டேர் யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்டை முன்னே அந்த ஹெட்டிங் டேப்பில் வந்து வச்சுருக்காங்க. அப்போது வந்து ஹேஷ்டேக்கில் வந்து அது ட்ரெண்டிங்காக போயிருக்கு. அதுவும் 2019 இவங்களை பற்றி ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க. இந்த பொண்ணை பற்றி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய விஷயத்த வந்து போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் சரி, இப்போ ஒரு நாடாளுமன்றத்துக்கு போகணும்னாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோலார் கப்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் வந்து கப்பலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கப்பல் எதுக்குன்னா, அந்த சோலார் கப்பல் எதுக்குன்னா, இப்போ நம்ம கார்லயோ போனாலும் புகை வரும், இப்போ பஸ்ல போனாலும் புகை வரும், இப்போ ட்ரெயின்ல போனாலும் அந்த கரண்ட் வந்து எப்படி எடுக்கிறாங்க, அணுமின் நிலையத்து இந்த நெருப்பு உருவாக்கி தான் எடுக்கிறாங்க. அது மாதிரி ஃப்ளைட்ல போனாலும் வந்து ஏர் பொல்யூஷன் வரும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோலார் அப்போ இந்த கப்பலை வந்து உருவாக்கி அதில் தான் போயிட்டு இருந்திருக்காங்க. சோசியல் வந்து இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு வந்து நீங்க வந்து அழிச்சிட்டு போயிருங்க, அடுத்த ஜென்ரேஷன் வரவங்களுக்கு இது வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு எல்லா நிறைய நாடாளுமன்றத்தில் போய் பேசியிருக்காங்க. ஒரு ஒருத்தவங்களையும் ஒரு விதமா திட்டியே வந்து பேசியிருக்காங்க. இதுல வந்து பாராட்டக்கூடிய ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் இப்போ ஜேஇடி அப்படின்னு சொல்லுவாங்க, நீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எக்ஸாமுக்கு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கொரோனா அப்படின்னு அந்த பரவல் இருந்துச்சு இல்லையா, இப்போ எல்லாருமே அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுட்டு இருக்காங்களே. இந்த ஜேஇடி அப்படின்ற இந்த எக்ஸாம் வந்து யார் எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கொரோனா வந்து பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து நிறைய இடத்துக்கு போகும், அதனால வந்து இந்த எக்ஸாம் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போராடிட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி வந்து அந்த காலநிலையை வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து போராடி தன்னம்பிக்கையாக வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆலோசனை அதையும் கிளிக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.